சங்கீதம் 49:1-20 வரை. ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் இதை கேளுங்கள். பூமியின் குடிகளே, சிறியோரும் பெரியோரும் ஐசுவரியவான்களும் எளியவர்களுமாகிய நீங்கள் எல்லாரும் ஏகமாய் செவிகொடுங்கள். என் வாய் ஞானத்தை பேசும், என் இருதயம் உணர்வை தியானிக்கும். என் செவியை உவமை மொழிக்குச் சாய்த்து என் மறைபொருளை சுரமண்டலத்தின் மேல் வெளிப்படுத்துவேன். என்னை தொடர்கிறவர்களுடைய அக்கிரமம் என்னை சூழ்ந்து கொள்ளும். தீங்கு நாட்களில் நான் பயப்பட வேண்டியதென்ன? தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐசுவரியத்தினால் பெருமை பாராட்டுகிற ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டுக்கொள்ளவும் அவனிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே. அவர்கள் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாயிருக்கிறது. அது ஒருபோதும் முடியாது. ஞானிகளும் மறித்து அஞ்ஞானிகளும் நிர்முடரும் ஏகமாய் அழிந்து தங்கள் ஆஸ்தியை மற்றவர்களுக்கு வைத்துப் போகிறதை காண்கிறான். தங்கள் வீடுகள் நித்திய காலமாகவும் தங்கள் வாசஸ்தலங்கள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும் என்பது அவர்கள் உள்ளத்தின் அபிப்பிராயம். அவர்கள் தங்கள் நாமங்களை தங்கள் நிலங்களுக்கு தரிக்கிறார்கள். ஆகிலும் கணம்பொருந்தியவனாயிருக்கிற மனுஷன் நிலைத்திருக்கிறதில்லை. அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். இதுதான் அவர்கள் வழி, இதுதான் அவர்கள் பைத்தியம். ஆகிலும் அவர்கள் சந்ததியார். அவர்கள் சொல்லை மிச்சிக்கொள்ளுகிறார்கள். சேலா. ஆட்டுமந்தையைப் போல பாதாளத்திலே கிடத்தப்படுகிறார்கள். மரணம் அவர்களை மேய்ந்து போடும். செம்மையானவர்கள் அதிகாலையில் அவர்களை ஆண்டுகொள்வார்கள். அவர்கள் தங்கள் வாசஸ்தலத்தில் நிலைத்திருக்கக்கூடாதபடி அவர்களுடைய ரூபத்தை பாதாளம் அழிக்கும். ஆனாலும் தேவன் என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார். அவர் என்னை ஏற்றுக்கொள்வார். சேலா. ஒருவன் ஐசுவரியவானாகி அவன் வீட்டின் மகிமை பெருகும்போது நீ பயப்படாதே. அவன் மறிக்கும்போது ஒன்றும் கொண்டு போவதில்லை. அவன் மகிமை அவனை பின்பற்றிச் செல்வதும் இல்லை. அவன் உயிரோடிருக்கையில் தன் ஆத்துமாவை வாழ்த்தினாலும் நீ உனக்கு நன்மையை நாடினாய் என்று மனுஷர் அவனை புகழ்ந்தாலும் அவன் என்றென்றைக்கும் வெளிச்சத்தை காணாத தன் பிதாக்களின் சந்ததியைச் சேருவான். கணம் பொருந்தினவனாயிருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். Luke 20:27-47 வரை. உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயரில் சிலர் அவரிடத்தில் வந்து, போதகரே, ஒருவன் மனைவியையுடையவனாயிருந்து பிள்ளையில்லாமல் இறந்து போனால் அவனுடைய சகோதரன் அவன் மனைவியை விவாகம் பண்ணி தன் சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக்க வேண்டும் என்று மோசே எங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறாரே. சகோதரர் 7 பேர் இருந்தார்கள். அவர்களில் மூத்தவன் ஒரு பெண்ணை விவாகம் பண்ணி பிள்ளையில்லாமல் இறந்து போனான். பின்பு இரண்டாம் சகோதரன் அவளை விவாகம் பண்ணி அவனும் பிள்ளையில்லாமல் இறந்து போனான். மூன்றாம் சகோதரனும் அவளை விவாகம் பண்ணினான். அப்படியே 7 பேரும் அவளை விவாகம் பண்ணி பிள்ளையில்லாமல் இறந்து போனார்கள். எல்லாருக்கும் பின்பு அந்த ஸ்திரீயும் இறந்து போனாள். இவ்விதமாய 7 பேரும் அவளை விவாகம் பண்ணியிருக்க உயிர்த்தெழுதலில் அவர்களில் எவனுக்கு அவள் மனைவியாயிருப்பாள் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் வருகிறார்கள். மறுமையையும் மறித்தோரிலிருந்தெழுந்திருக்குதலையும் அடைய பாத்திரராக எண்ணப்படுகிறவர்களோ பெண் கொள்வதும் இல்லை, பெண் கொடுப்பதும் இல்லை. அவர்கள் இனி மறிக்கவும் மாட்டார்கள். அவர்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளானபடியால் தேவதூதருக்கு ஒப்பானவர்களுமாய் தேவனுக்கு பிள்ளைகளுமாயிருப்பார்கள். அன்றியும் மறித்தோர் எழுந்திருப்பார்கள் என்பதை மோசேயும் முச்செடியை பற்றிய வாசகத்தில் காண்பித்திருக்கிறார். எப்படியெனில், கர்த்தரை ஆபிரகாமின் தேவன் என்றும் ஈசாக்கின் தேவன் என்றும் யாக்கோபின் தேவன் என்றும் சொல்லியிருக்கிறார். அவர் மறித்தோரின் தேவனாயிராமல் ஜீவனுள்ளோரின் தேவனாயிருக்கிறார். எல்லாரும் அவருக்குள் பிழைத்திருக்கிறார்களே என்றார். அப்பொழுது வேதபாரகரில் சிலர் அதை கேட்டு, போதகரே, நன்றாய் சொன்னீர் என்றார்கள். அதன் பின்பு அவர்கள் அவரிடத்தில் வேறொன்றும் கேட்க துணியவில்லை. அவர் அவர்களை நோக்கி, கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று எப்படி சொல்லுகிறார்கள்? நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடனே சொன்னார் என்று தாவீது தானே சங்கீத புஸ்தகத்தில் சொல்லுகிறானே. தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்க அவனுக்கு அவர் குமாரனாயிருப்பது எப்படி என்றார். பின்பு ஜனங்கள் எல்லாரும் கேட்கையில் அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, நீண்ட அங்கிகளை தரித்து கொண்டு திரியவும், சந்தை வெளிகளில் வந்தனங்களை அடையவும், ஜெபாலயங்களில் முதன்மையான ஆசனங்களில் உட்காரவும், விருந்துகளில் முதன்மையான இடங்களில் இருக்கவும் விரும்பி, விதவைகளின் வீடுகளை பட்சித்து பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணுகிற வேதபாரகரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் அதிக ஆக்கினையை அடைவார்கள் என்றார். Luke 21:1-4 வரை. அவர் கண்ணீரிட்டு பார்த்தபோது ஐசுவரியவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதைக் கண்டார். ஒரு ஏழை விதவை அதிலே 2 காசை போடுகிறதையும் கண்டு, இந்த ஏழை விதவை மற்றெல்லாரை பார்க்கிலும் அதிகமாக போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்களெல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்தெடுத்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். Upagamam 33:1-29 வரை. தேவனுடைய மனுஷனாகிய மோசே தான் மரணமடையும் முன்னே இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதித்த ஆசீர்வாதமாவது, கர்த்தர் சீனாயிலிருந்து எழுந்தருளி சேயிலிருந்து அவர்களுக்கு உதயமானார், பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து 10,000 பரிசுத்தவான்களோடே பிரசன்னமானார், அவர்களுக்காக அக்கினிமயமான பிரமாணம் அவருடைய வலதுகரத்திலிருந்து புறப்பட்டது. மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனையடைவார்கள். மோசே நமக்கு ஒரு நியாயப்பிரமாணத்தை கற்பித்தான். அது யாக்கோபின் சபைக்கு சுதந்திரமாயிற்று. ஜனங்களின் தலைவரும் இஸ்ரவேலின் கோத்திரங்களும் கூட்டங்கூடினபோது அவர் யெஷூரனுக்கு ராஜாவாயிருந்தார். ரூபன் சாவாமல் பிழைப்பானாக, அவன் ஜனம் கொஞ்சமாயிராது என்றான்.
அவன் யூதாவை குறித்து, கர்த்தாவே, யூதாவின் சத்தத்தை கேட்டு, அவன் தன் ஜனத்தோடே திரும்பச் சேரப்பண்ணும், அவன் கை பலக்கக் கடவது, அவனுடைய சத்துருக்களுக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிற சகாயராயிருப்பீராக என்றான். லேவியரை குறித்து, நீ மாசாவிலே பரீட்சை பார்த்து, மேரிபாவின் தண்ணீரிடத்தில் வாக்குவாதம் பண்ணின உன் பரிசுத்த புருஷன் வசமாய் உன்னுடைய தும்மீம் ஊரீம் என்பவைகள் இருப்பதாக. தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் நீ உங்களை பாரேன் என்று சொல்லி தன் சகோதரரை அங்கீகரியாமல் தன் பிள்ளைகளையும் அறியாமல் இருக்கிறவன் வசமாய் அவைகள் இருப்பதாக. அவர்கள் உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு உம்முடைய உடன்படிக்கையை காக்கிறவர்கள். அவர்கள் யாக்கோபுக்கு உம்முடைய நியாயங்களையும் இஸ்ரவேலுக்கு உம்முடைய பிரமாணத்தையும் போதித்து உமது சன்னிதானத்திலே தூபவர்க்கத்தையும் உமது பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகனபலிகளையும் இடுவார்கள். கர்த்தாவே, அவன் சம்பத்தை ஆசீர்வதித்து அவன் கைக்கிரியையின் மேல் பிரியமாயிரும். அவனை பகைத்து அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் திரும்ப எழுந்திராதபடி அவர்களுடைய இடுப்புகளை நொறுக்கிவிடும் என்றான். பென்யமீனை குறித்து, கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடே சுகமாய் தங்கியிருப்பான், அவனை என்னாலும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பார் என்றான். யோசேப்பை குறித்து, கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, அது வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்திலுள்ள நீரூற்றுகளினாலும் சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பழங்களினாலும் ஆதிபர்வதங்களில் உண்டாகும் திரவியங்களினாலும் நித்திய மலைகளில் பிறக்கும் அரும்பொருள்களினாலும் நாடும் அதின் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. முச்செடியில் எழுந்தருளினவரின் தய யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. அவன் அலங்காரம் அவன் தலையீற்று காளையினுடைய அலங்காரத்தைப் போலவும் அவன் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்புகளைப் போலவும் இருக்கும். அவைகளாலே ஜனங்களை ஏகமாய் தேசத்தின் கடையாந்தரங்கள் மட்டும் முட்டித் துரத்துவான். அவைகள் எப்பிராயிமின் பதினாயிரங்களும் மனாசேயின் ஆயிரங்களுமானவைகள் என்றான். செபுலோனை குறித்து, செபுலோனே, நீ வெளியே புறப்பட்டு போகையிலும் இசக்காரே, நீ உன் கூடாரங்களில் தங்குகையிலும் சந்தோஷமாயிரு. ஜனங்களை அவர்கள் மலையின் மேல் வரவழைத்து அங்கே நீதியின் பலிகளை இடுவார்கள். கடல்களிலுள்ள சம்பூரணத்தையும் மணலுக்குள்ளே மறைந்திருக்கும் பொருள்களையும் அனுபவிப்பார்கள் என்றான். காத்தை குறித்து, காத்துக்கு விஸ்தாரமான இடத்தை கொடுக்கிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். அவன் சிங்கத்தைப் போல் தங்கியிருந்து புயத்தையும் உச்சந்தலையையும் பீறி போடுவான். அவன் தனக்காக முதல் இடத்தை பார்த்து கொண்டான். அங்கே தனக்கு நியாயப்பிரமாணிகன் கொடுத்த பங்கு பத்திரமாயிருக்கிறது. ஆனாலும் அவன் ஜனத்தின் முன்னணியாய் வந்து மற்ற இஸ்ரவேலுடனே கர்த்தரின் நீதியையும் அவருடைய நியாயங்களையும் நடப்பிப்பான் என்றான். தானை குறித்து, தான் ஒரு பாலசிங்கம், அவன் பாசானிலிருந்து பாய்வான் என்றான். நப்தலியை குறித்து, நப்தலி கர்த்தருடைய தயவினாலே திருப்தியடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான். நீ மெற்றிசையையும் தெந்திசையையும் சுதந்தரித்துக் கொள் என்றான். ஆச்சேரை குறித்து, ஆச்சேர் புத்திர பாக்கியமுடையவனாய் தன் சகோதரருக்கு பிரியமாயிருந்து தன் காலை எண்ணியிலே துவைப்பான். இரும்பும் வெண்கலமும் உன் பாதரட்சையின் கீழிருக்கும், உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பிளனும் இருக்கும் என்றான். யசூரனுடைய தேவனைப் போல் ஒருவரும் இல்லை. அவர் உனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வருகிறார். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்துப் போடு என்று கட்டளையிடுவார். இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சரசமும் உள்ள தேசத்திலே இருக்கும். அவருடைய வானமும் பனியை பெய்யும். இஸ்ரவேலே, நீ பாக்கியவன், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். உபாகமம் 34:1-12. பின்பு மோசே மோவாபின் சமனான வெளிகளிலிருந்து எரிகோவுக்கு எதிரான நெபோ மலையிலிருக்கும் பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறினான். அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு, தான் மட்டுமுள்ள கீழேயா தேசம் அனைத்தையும், நப்தலி தேசம் அனைத்தையும், எப்பிராயிம் மனாசே என்பவர்களின் தேசத்தையும், கடைசி சமுத்திரம் வரைக்குமுள்ள யூதா தேசம் அனைத்தையும், தென்புறத்தையும், சோவார் வரைக்குமுள்ள பெரிச்சமரங்களின் பட்டணம் என்னும் ஊர் முதற்கொண்டு எரிகோவின் பள்ளத்தாக்காகிய சமனான பூமியையும் காண்பித்தார். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, நான் உங்கள் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்ட தேசம் இதுதான். இதை உன் கண்காணும்படி செய்தேன். ஆனாலும் நீ அவ்விடத்திற்கு கடந்து போவதில்லை என்றார். அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான். அவர் அவனை மோவாப் தேசத்திலுள்ள பெப்பேயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேதக்குழியை அறியான். மோசே மறிக்கிறபோது 120 வயதாயிருந்தான். அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பிளன் குறையவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் மோவாபின் சமனான வெளிகளில் மோசேக்காக 30 அழுது கொண்டிருந்தார்கள். மோசேக்காக அழுது துக்கம் கொண்டாடின நாட்கள் முடிந்தது. மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கேட்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். மோசே எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் அனைத்திற்கும் செய்யும்படி கர்த்தர் அவனை அனுப்பி செய்வித்த சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவன் இஸ்ரவேலர் எல்லாருக்கும் பிரத்யட்சமாய் செய்த சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தால் கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயைப் போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும்.